வணக்கம் எம் கேப்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரி அதாவது இந்த மன்னர் கல்லூரின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து மிகவும் பழமையான ஒரு கல்லூரி இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த கல்லூரி இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த கல்லூரி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடு இணைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தமிழக அரசுடைய கல்வி நிறுவனங்களாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரததாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டது இன்றைக்கு வரல இந்த கல்லூரி வந்து ஒரு தன்னாட்சி கல்லூரி அதாவது அட்டானாமஸ் காலேஜ் ஆகுது இந்த கல்லூரியை வந்து அப்போதைய புதுக்கோட்டை மகாராஜா தொண்டைமான் அவர்களால் வந்து ராமச்சந்திர தொண்டைமான் அவர்களால் வந்து கட்டப்பட்டது அந்த பழமையான கட்டிடம் அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமானம்லாம் பார்த்திங்கன்னா இன்னுக்கும் வந்து இன்றைக்கும் வந்து அது பிரமிப்பாக இருக்கும் நம்ம அவ்வளோ ஒரு நேர்த்தியான அந்த கட்டிடம் வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு கட்டிடங்களுமே வந்து அந்த காலத்து சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட இருக்கும்போது கட்டப்பட்டது இப்போ நம்ம அந்த கட்டடத்தோட உள்ளே தான் போகிறோம் அந்த கட்டடத்தோட வந்து உள்ளே வந்து இப்போ பராமரிப்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கல்லூரியோட இதில் இந்த பக்கத்தில்லாம் வந்து இப்போ முன்னாடி ஏரிப்பெல்லாம் இப்போ ஏற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மிகவும் இது வந்து இப்போ ப இப்போ பராமரிக்கிறாங்க காரணம் வந்து இது ரொம்ப ப இதாக இதாகி போச்சு பழசாயிருச்சு அதனால் இந்த கல்லூரியில் தான் வந்து புகழ்பெற்ற இந்தியாவின் புகழ்பெற்ற மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து இதில் தான் படித்தாங்க நிறைய இதில் வந்து அறிஞர்கள் அப்புறம் முக்கிய தலைவர்கள்லாம் வந்து இந்த கல்லூரியில் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க இந்த கல்லூரி இன்றைக்கும் வந்து ஒரு இதோட சிறப்புடன் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா அது வந்து இந்த புதுக்கோட்டை சுற்றுவட்டார மக்களின் கல்விக்கண்ணை திறக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி இங்கே வந்து இருபாளர் கல்லூரியாக இருந்துச்சு இங்கே வந்து ஒரு பழமையான லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான அரிய புத்தகங்கள்லாம் வந்து அந்த லைப்ரரியில் வச்சுருக்குறாங்க இதே போல் இதில் வந்து மாணவர் சேர்க்கை வந்து இருபாளர் கல்லூரியாக இருக்கிறதுனால பெண்களுக்குனு தனி கல்லூரியை டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்போதைய முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கல்லூரியை தொடர்ந்தார் அது வந்து பெண்களுக்குன்னு சொல்லி அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் வந்து அந்த கல்லூரி அமைஞ்சிருக்குது பெரிய பெருந்து ஒட்டி ஆனால் இந்த கல்லூரியிலையும் வந்து மொத்தம் பதிமூணு துறைகள் இருக்குது எந்த ஒரு துறைகள் வந்தாலும் உடனே அதில் வந்து சேர்த்து புதிய துறைகளை வந்து உருவாக்கிடுவாங்க அந்த வகையில் வந்து இந்த கல்லூரி இருபாலர் கல்லூரியாக இருக்குது தனியாக பெண்களுக்கு இன்னொரு புதுக்கோட்டையில் ஒரு கல்லூரி இருக்குது இந்த பக்கத்துலேயே வந்து கல்வியல் கல்லூரி அதாவது பிஎட் காலேஜ் இருக்குது புதுக்கோட்டை வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்வி மாவட்டம் இந்தியாவிலேயே அதாவது புதுக்கோட்டையில் வந்து இந்த புதுக்கோட்டை வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி மாவட்டமாக இருக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயந்தேன் ஏன்னா புதுக்கோட்டையுடைய மன்னர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஏற்பட்டது